கொரோனாவின் தாக்கம் ஆட்டிப்படைத்து வந்த நிலையில் தற்போது தென்கொரியாவில் புதிதாக ஒரு நோயால் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 50 வயதான அந்த நபர் டிசம்பர் 10 தாய்லாந்திலிருந்து தென்கொரியா திரும்பியுள்ளார். அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் மூளைக்கு உண்ணும் அமீபா என்ற நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. தொடர் சிகிச்சையிலிருந்த அவர் கடந்த புதன்கிழமை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்த மூளைக்கு உண்ணும் அமீபா தொற்று தென்கொரியாவில் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும். கடந்த 2019 சீனாவின் வுகான் நகரில் தோன்றிய கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் பரவி பலரது உயிரை பறித்தது. இதற்காக பல்வேறு நாடுகளும் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தன. இதனால் உலகமே ஸ்தம்பித்து போனது. பின்னர் இதற்கான தடுப்பூசிகள் கண்டறியப்பட்டு செலுத்தப்பட்டு படிப்படியாக குறைந்து கொண்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதன் தாக்கம் தொடங்கியுள்ளது. சீனாவில் மீண்டும் கொரோனா பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் இந்தியா போன்ற நாடுகள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த அச்சம் ஒரு பக்கம் இருக்க, தென்கொரிய நாட்டில் புதிய வகை நோயால் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வான்காட் சோசலிச கட்சியின் சுதந்திரத்திற்கான மகளிர் அமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றது. குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஹேமா மாலி அபேரத்ன, கடந்த ஆண்டு இலங்கைக்கு மிகவும் முக்கியமான ஆண்டாக இருந்ததுடன் 2023 எதிர்காலத்தில் தொடங்குவதற்கான முக்கிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டில் சமூக பொருளாதார அரசியல் நெருக்கடி மோசமடைந்த நிலையில் நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி மக்களின் போராட்டத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். ஜார் என்ன சொன்னாலும் 2023 ஒரு தீர்க்கமான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியவில்லை. மேலும் புத்தாண்டுக்கு மக்கள் தயாராக இருந்தாலும் மற்ற ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு அதை செய்ய முடியாது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை கூட வாங்க முடியாத நிலை உள்ளது. அரிசி தேங்காய் வாங்கக்கூட முடியாத நிலை. குழந்தைகளுக்கு தேவையான உடைகளை கூட கொடுக்க முடியாத நிலை உள்ளது. 2023 எதையும் முடிவு செய்ய முடியாத ஆண்டாக இருக்கும். இதற்குள் நாட்டின் அரசியல்வாதிகளை பொறுப்பு. எதிர்காலத்தில் சம்பளத்திற்கும் வரி விதிக்கும் நிலை வரும் பிரச்சனையாக உள்ளது. ஆட்சிக்கு வந்த அனைவரும் இதுவரை பொய் சொல்லி வந்துள்ளனர். 2023 உணவு பாதுகாப்பு ஆண்டாக இருக்கும் என்று நாட்டின் பிரதமர் கூறுகிறார். நாட்டு மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? நாட்டில் ஊழல் அதிகம். பிரதமர் பொய்களை கூறிக்கொண்டு திரிகின்றார்கள். 2023 போராட்டம் தொடரும் ஆண்டாக இருக்கும். தற்போது எதிர்காலத்தில் மின்சார நெருக்கடி ஏற்படும் என்பதுடன் அமைச்சர் தன் பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவதில்லை எனவும் தெரிவித்தார். 2 அரசு வங்கிகளிலிருந்து குறுகிய கால கடனாக பெறப்பட்ட 7.62 கோடி ரூபாவை ஸ்ரீலங்கா நியாயாலயம் செலுத்தவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி ஸ்ரீலங்கா நியாயாலயம் திரைசீர உத்தரவாதத்தின் அடிப்படையில் 2016-2017 குறுகிய கால நிதி தேவைகளுக்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வசதிகளை பெற்றுள்ளது. மேலும் 2017-2018 இரண்டாவது முறையாக முந்தைய கடன் தொகை செலுத்தாமல் 2,944 கோடி ரூபாய் கடனை செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி மார்ச் 31, 2021 இரண்டு அரசு வங்கிகளுக்காக ஸ்ரீலங்கா நியாயாலயம் 7.62 மில்லியன் ரூபாயை செலுத்த வேண்டும். தேசிய சிறைசேரியின் உத்தரவாதத்தின் பேரில் 2 அரசு வங்கிகளிலிருந்து 3 தடவைகள் பெறப்பட்ட குறுகிய கால கடன் தொகை இன்னும் தீர்க்கப்படவில்லை என கணக்காய்வு அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் எந்த ஒரு கட்சியிலோ அல்லது கூட்டமைப்பிலோ இணையவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக அண்மையில் வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எவ்வாறாயினும் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பரந்த கூட்டணி வேண்டும் என கூறியுள்ளார். இருப்பினும் தமது கொள்கையுடன் உடன்படக்கூடியவர்களுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க தயாராக உள்ளதாகவும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள நகரங்கள் மற்றும் சந்தைகளில் லொரிகள் மூலம் நாளை முதல் வெள்ளை முட்டையை 55 ரூபாவுக்கு விற்பனை செய்ய கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். தினமும் 70 லட்சமாக இருந்த முட்டை உற்பத்தி தற்போது 35 முதல் 40 லட்சமாக குறைந்துள்ளது. விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீரம் மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் கோழிப்பண்ணை உரிமையாளர்களுக்கிடையில் சந்தையில் முட்டை தட்டுப்பாடு மற்றும் ஒரு முட்டை 70 ரூபாவுக்கு மேல் விற்பனை செய்யப்படுவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று விவசாய அமைச்சரிடம் பெற்றது. ஒரு முட்டை உற்பத்தி செய்ய 46 ரூபாய் செலவாகும் என்றும் மொத்த வியாபாரிக்கு 49.50 ரூபாய் முட்டை விற்பனை செய்தால் மொத்த வியாபாரி சில்லறை விற்பனையாளருக்கு 53 ரூபாய்க்கு முட்டை விற்கலாம் விவாதிக்கப்பட்டது. இதன்படி சில்லறை விற்பனையாளர் 2 ரூபாய் லாபத்தை வைத்து ஒரு முட்டையை 55 ரூபாய்க்கு நுகர்வோருக்கு விற்பனை செய்ய முடியும் என முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர்.